ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரைடு போகிறோம். யாரோட பார்த்தீங்கன்னா ஜியல் பாங்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைடிங் டீமோட தான் போக போகிறோம் இன்றைக்கி. ஸோ கிட்டத்தட்ட 10 பைக்ஸ் கிட்டே போகிறோன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய புது வீடியோஸ் எதுவும் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபைட் ஆயிடும். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு எங்கேயோ சொல்லியிருந்தாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அன்லிமிட்டட் பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்லிமிட்டட் வந்து தெரியுது அண்டு அவங்க எங்கேயும் நிற்கிற மாதிரி தெரில. தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த கேங் தான் பார்த்துட்டேன், இங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் தான் யூ டர்ன் அடிச்சு வரணும். வந்தாச்சு அண்ட் இந்த அன்றைக்கி இது பைக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பைக்கும் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிடலாம். ஓ, எல்லோரும் வரிசையில் விட்டுருக்குறாங்க. ஸோ நம்மளும் வரிசையில் விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து என்ன ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் வந்து எங்கே வச்சுருக்குறாங்கன்னா நாகர்கோவில் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிட் ஸ்டாப்பே நாகர்கோவில் தான் வச்சுருக்காங்க. இங்கேருந்து கிளம்பி நாகர்கோவிலில் போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் நாகர்கோவிலில் பார்க்கலாம். ரைடை வந்து நாங்கள் மார்னிங்கே ஆரம்பிச்சிருக்கணும், பட்டு லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. அண்டு இது வந்து கிட்டத்தட்ட 9:30 கிட்ட ஆகிடுச்சு. 9:30ங்கிறது வெயில் இப்போவே பயங்கரமாக அடிக்குது. ஸோ பைபாஸில் ஓட்டும்போது இந்த ஜாக்கெட் வேறு போட்டு ஓட்டியிருக்குமா, வா செமையாக இருக்குது. இந்த ரைடர்ஸ் குரூப்பில் வந்து மொத்தமாக 4 யூடியூபர்ஸ். ஸோ என்னோட சேர்த்து 4 யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது 2 யூடியூபர்ஸ். ஃபர்ஸ்ட் டோல்கேட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ டோல்கேட் வந்து டோல்கேட்லேருந்து நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் நாகர்கோவில் வரும். ஸோ நாகர்கோவில்லேருந்து வள்ளிச்சுனைங்கிறது வந்து அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது எத்தனை கிலோமீட்டர்ன்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரில. ஸோ போனால் தான் தெரியும். ஹாய், ரைடு போகிறத பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி பார்க்குறாங்க. அண்ட் அவங்க வந்து எக்ஸாஸ்ட் போட்டுருக்காங்க. நீங்கள் பயங்கர காது பிடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஓட்டை கடிச்சா ஒரேடியாக போயிடணும். போயிட்டு போயிட்டு முன்னாடி வராங்க. ஸோ இதனால் எங்களுக்கு தான் ஆபத்து. போலீஸ்காரங்க பிடிச்சாங்க அப்படின்னா நாங்கள் தான் மாட்டுவோம். 4 யூடியூபர்ஸ் சொல்லியிருந்தேன். என்னோடய நான் ஒன்று அண்ட் முன்னாடி போகிற விஜய் ப்ரோ, அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி சைலன்சர்ஸ் போட்டு போகிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா போலீஸ்காரங்க பிடிச்சாங்க அப்படின்னா மெயின் ரீசன் சொல்லுவாங்க. ஸோ ஜாக்கெட்லாம் போடுறீங்க, ரேஸ் தான் போகிறீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க. ஓவர் ஸ்பீடிங் ஃபைன் பண்ணிடுவாங்க. முக்கியமான விஷயம் வந்து ஒரு சூப்பர் பைக் போகுது அப்படின்னா சூப்பர் பைக் பின்னாடி நிச்சயமாகவே போகக்கூடாது. ஏன் காரணம் அப்படின்னா முன்னாடி சின்ன கல் கிடந்தால் கூட அந்த டயர் சைஸ் பெருசாக இருக்குதா. ஸோ மூஞ்சில் வந்து அடிக்குது கல். நிறுத்த சொல்கிறாங்க. ஓ, சாப்பாடுக்கு நினைக்கிறேன். ஸோ நாகூர் பக்கத்தில் வந்ததுனால சாப்பாடு நிப்பாட்டுறோம். ஹோட்டல் சிரிச்சாக தான் இருக்குது, சாப்பாடு இருக்குமான்னு தெரில. லேட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு 11 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போனோடனே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஹோட்டல் தான் பார்க்கணும். ஓட்டை கடிச்ச கேங்க் அந்த நிற்கிது.
ஓ பாய் பாய். ஆக்சுவலி அந்த டவுன்லேயே நாங்கள் திரும்பி இருக்கணும், பட் மிஸ் ஆகிட்டோம். கூகுள் மேப் வந்து ஏதோ தப்பாக காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் யூ டர்ன் அடித்து நாங்கள் மறுபடியும் போக வேண்டியதாக இருக்குது. திரும்பி வேறு ரூட்டு காட்டுது, ஸோ அது வழியாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நார்வல் ரீச் ஆகியாச்சு. அண்ட் இங்கேருந்து வள்ளி சுனைக்கு நெக்ஸ்ட்டு போகிறோம். ஓ என்ன நடக்குதுங்க, அவர் பாட்டுக்கு உள்ளே வந்து ஒதுக்கி விட்டு போகிறாரு. செகண்ட் டைம் சேம் என்ற ஒரு முடிவோட தான் இருக்கார் போலுக்கு, கீழே தள்ளி விடணுன்னு. சாப்பிட வந்துட்டோம். ஸோ எல்லோரும் உட்காந்தாச்சு. ஸோ சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். நாகர்கோயிலேருந்து மார்த்தாண்டம் ரோட்டில் இந்த பிரிட்ஜு உண்டு. ஸோ இந்த பிரிட்ஜு வந்து ரொம்பவே பிடிக்கும், சூப்பராக இருக்கும் இந்த பிரிட்ஜு. ஸோ பெரிய பிரிட்ஜாக இருக்கும், அண்ட் ரெண்டு சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல பஸ் ஸ்டாண்டும் வந்து பிரிட்ஜு மேலே உண்டு, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நாரிகளுக்குள்ளே என்டர் ஆகிட்டனாலே ஒரு வெயில் வந்து பயங்கரமாக இருந்தாலும் ப்ரீஸ் அடிக்கும், அதாவது காற்று அடிக்கும் போது வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அதுதான் நாகரோட கிளைமேட்டு. அண்ட் அதோட இது வந்து நாகரில் என்டர்னாலும் வந்து ஃபீலாக இருக்குது எனக்கு. அண்ட் இதான் நான் சொன்ன இடம். ஸோ இந்த இடத்துல பிரிட்ஜை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. பிரிட்ஜ் மேலே பஸ் ஸ்டாண்டு வந்து சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு படி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கூகுள் மேப் எதுவும் மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே கேட்டோம், ஸ்ட்ரைட்டாக போக சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனோம் வள்ளி சுனைக்கு. ரோடு ஸ்டீப்பாக இருக்குது, அண்டு கிட்டத்தட்ட மேலே ஒரு 1 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாங்க. ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ நார்மலாக மெயின் ரோட்டில் போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு ரோடு நாகர்கோயில், பட் இந்த இடத்துல ரொம்பவே மோசமாக இருக்குது ரோடு. மேலே வந்தாச்சு. அண்ட் மேலே நாங்கள் தனியாக இருப்போம்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நிறைய கூட்டம் இருக்குது. ஸோ பைக்ஸ் எங்கே நிப்பாட்டேன்னு தெரில, நிப்பாட்டுறது கூட இடம் இல்லை. விஜய் ப்ரோ மேலே போய் கேட்டு வந்துட்டார். ஸோ அந்த இடத்துல இடம் இருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஆட்டோ எடுத்துருந்தாங்க, 700 மீட்டர்ஸ் வந்து ஆட்டோ எடுத்துன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டில் எல்லா வெஹிக்கிளும் போயிட்டு அந்த கடைசியாக நான் போனேன். என்னாச்சு நிஞ்சா 1000 வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து சரிச்சுட்டா இருக்கு ஓனர். ஏன்
4000 வந்து சரிச்சா பிடிக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது வண்டி. ஸோ இப்போ நம்ம வண்டி ஏறதுக்கே கஷ்டப்படும். அதாவது நம்ம வண்டி நார்மல் 200cc வண்டி அண்டு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற வண்டி ஏற்றவே கஷ்டப்படுறோம். அண்ட் 1000 வச்சுருக்கணும்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அது பயங்கர வெயிட்டாக இருக்குது, சும்மா சரிச்சாலே வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. மேலே விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 kilometers வந்து ஸ்டீப்பாக இருக்கும், மேலே நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேலே விட்டுட்டு போகலாம். செம்ம ஸ்டீப்பாக இருந்துச்சு ஏறுறது. ஸோ ஏறுறது ஒர்த்தா அப்படின்னிங்கன்னா வேறு லெவலில் ஒர்த்துனே சொல்லுவேன். நடக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக நடக்க முடியாது, காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் ரெண்டு சைடு ஃபுல்லாகவே கிராஸ் வளர்ந்துருக்குது. அண்ட் நடுவில் நம்ம நடந்து போகிறது ரொம்பவே கஷ்டம். மேலே வந்தாச்சு, மேலே வந்து வியூவை பாருங்கள். ஸோ ஒர்த்து தான் 1 kilometer நடக்கிறது. மேலே பார்த்தா மொத்தம் 4 kilometers வரைக்கும் தெரியுது, அவ்வளோ ஒர்த்து மேலே நடக்கிறது. ஓர்த்தாவே தோணுது, செம்மையாக இருக்குது. மேலே வந்து வியூ வியூ நல்லா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது, அது ஃபுல்லாக நடுவில் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. மேலே சவுண்டு கேட்குது. ஸோ மேலே பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். பாதி நனைஞ்சிட்டா குளிராது வந்துருக்கு. குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். அண்ட் கீழே வரைக்கும் இறங்கணும். ஸோ கீழே ஸ்டீப்பாகவே இறங்குது. ஸோ மேலே ஏறும்போது கூட இவ்வளோ நல்ல வியூ இல்லை, பட் இறங்கும்போது வேறு லெவலில் வியூ இருக்குது. ஸோ வள்ளி சொன்னி முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தொட்டிப்பாலம் போகிறோம். ஸோ தொட்டிப்பாலத்தை வந்து நான் நெக்ஸ்ட் பாட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுவே 15 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ கைஸ்.